பன்னிரெண்டாம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தர் நம்முடைய நடுவிலே உலாவ விரும்புகிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் தலைவனாயிருப்பேன், உங்கள் ஏலாயிருப்பேன். தேவன் என்பதற்கு எபிரேய மொழியிலே ஏல் என்று பொருள். சில வேளைகளில் அது பன்மையிலே அழைக்கப்படுகிறது, ஏலோகிம். ஏல் ஏலோகிம் என்றால் தமிழிலே எல்லாம், சுப்ரமோ அதுக்கு மேலே எதுவுமே எல்லாம். என்னுடைய ஒரு எண்ணம், நம்பிக்கை, இந்த சொல் ஏல் ஏலோயிம் என்ற சொல் நம்முடைய தமிழிலிருந்து போன சொல் என்று நான் நம்புகிறேன். எல்லாம், ஏலோயிம் என்றால் எல்லாம், அதான் நம்முடைய சரியான பொருள். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சுப்ரமோ தலைவர். இந்த எல்லாம் ஏல், அதைத்தான் ஆங்கிலத்திலே ஆல் என்று சொல்கிறார். ஆல் பிரியமானவர்களே, அரேபி மொழியிலே அல்லாஹ் என்று சொல்லுகிறார். நம்முடைய வேதாகமத்திலே தேவன் என்று குறிக்கப்பட்ட இடங்கள் அரேபிய மொழியில் உள்ள வேதாகமத்திலே அல்லாஹ் என்று குறிக்கப்பட்டிருக்கு. சுப்ரமோ அதற்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இதை நம்முடைய சாதாரண தமிழிலே பார்த்தால், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்கு எல்லாமாயிருப்பேன், உங்களுக்கு எல்லாமாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இது ஆண்டவருடைய ஒரு கட்டளை, ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தம், ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் தன்னுடைய மனதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான்காம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் வாசியுங்கள். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை பாருங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், ஏற்ற காலத்திலே சகாயம் பண்ணுவேன், ஏற்ற காலத்தில் இதை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுவேன். எப்போ என்ன உதவி வேணுமோ கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் அந்த உதவி கிடைக்கும். காலம் தப்பாது, ஏற்ற காலத்தில் இதை செய்வார். பூமி தன்னுடைய பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். நம்முடைய பிரயாசத்துக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வாசியுங்கள். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியானவர்களே. இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சொல்லி கடந்து போகிறேன். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். வயலில் அறுத்துட்டு வந்து குவிச்சு வச்சு அதை போரடிக்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், அவ்வளவு நல்ல விளைச்சல் நமக்கு. அது அந்த விவசாயிக்கு வேலை இல்லையே என்று ஓய்வு கிடையாது, வேலை இல்லையே என்று ஓய்வு கிடையாது. அந்த ஒரு போகத்தை அறுத்து களத்துக்கு கொண்டு வந்து போரடித்து கோதுமையை பிரித்தெடுத்து மூட்டை கட்டி வைக்கும்போது திராட்சை பழம் பறிக்கும் காலம் வந்துடுச்சு, அடுத்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ செழிப்பு, வேலை இல்லை, தண்ணி இல்லை, வயல் வறண்டு விட்டது, விதைக்க முடியவில்லை, திராட்சை செடியெல்லாம் வதங்கி போய்விட்டது என்றல்ல. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கு, விதைப்பு காலம் வரைக்கும். சரி, திராட்சை பழத்தெல்லாம் பறித்து கொண்டு வந்து அதை ஆலையில் கொண்டு சேர்த்து அதை ஆட்டி திராட்சை ரசம் எடுத்து முடிக்கிற நேரத்தில் அடுத்த வேலை, விதைப்பு காலம் ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு செழிப்பு,
பிரியமானவர்களே, 3 மாசம் வேலை, 3 மாசம் வேலை இல்லாமல் பட்டினி என்றல்ல. என்ன அருமையான வாக்கு தத்துவம்! அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு இருக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் வரைக்கும். பிரியமானவர்களே, அப்புறம் என்ன சொல்கிறார்? நீங்கள் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொடுத்துருக்கிற வீட்டில், குடும்பத்தில் நன்மை குறைபடாமல் நல்லா சாப்பிட்டுட்டு, அப்பத்தை சாப்பிட்டுட்டு, அன்றைக்கெல்லாம் அவங்க ஹெல்த்தியாக இருந்த காரணம், இன்றைக்கு இருக்கிற மாதிரி அநேக வகையான உணவுகள் கிடையாது. இன்றைக்கு தோசை அப்படின்னு சொன்னால், தோசையிலே பல, அது ஒரு மாவை வச்சு என்ன நல்லமோ செய்கிறாங்க. சாதா தோசைங்கிறாங்க, மசாலா தோசைங்கிறாங்க, நெய் தோசைங்கிறாங்க. அந்த மசாலாவே பலவிதமான மசாலா இருக்குது. சிக்கன் கீமா வைக்கிறாங்கிறான், மட்டன் கீமா வைக்கிறோங்கிறான், காலிஃப்ளவர் வைக்கிறோங்கிறான், அப்புறம் அந்த மாவிலே ஊத்தாப்போங்கிறான், பேப்பர் ரோஸ்ட்டுங்கிறான். ஒரு சாதாரண அரிசி மாவை எடுத்து எத்தனை வகையாக செய்கிறோம். ஒரு கோதுமை மாவை எடுத்து சப்பாத்திங்கிறோம், பரோட்டாங்கிறோம், இல்லைன்னா ரொட்டிங்கிறோம், குல்ச்சாங்கிறோம். சாதாரணமாக இன்றைக்கு உணவு வகைகள் பெருத்து போயின்னா நோய்களும் பெருத்து போயின். அன்றைக்கு அவங்க நல்ல விளைச்சல் வருது, கோதுமை எடுக்கிறாங்க, அப்பம் சுடுறாங்க, சுட்டு அப்பத்தை சாப்பிட்றாங்க, இல்லைன்னா ஒலிவ எண்ணெயில் அப்பம் பொறிக்கிறாங்க. ஒலிவ எண்ணெய் ஆன்டி கொலஸ்ட்ரால் இன்றைக்கி சொல்கிறாங்க, ஒலிவ எண்ணெயில் பொறித்து சாப்பிட்றாங்க, இல்லைனா ஒலிவ எண்ணெயில் சுட்டு அப்பத்தை தோய்த்து சாப்பிட்றாங்க. வேறு சட்னி, சாம்பார், கறி, மீன், கருவாடு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க. பிரியமானவர்கள், கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாகி சாப்பிட்டு, அது கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய வீடுகளில் பிரியாணி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் திருப்தி இல்லை. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த அப்பத்தை வீட்டில் திருப்தியாக சாப்பிட்டு சுகமாக என்று சொன்னால், ஏதோ பாதுகாப்போடு என்றால், நல்லா அமைதியாக சமாதானமாக, ஒரு பிரச்சனையும் இல்லாமல், வியாதி பலவீனம் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் சுகமாய் தங்கியிருப்பீர்கள். வாசியுங்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தேசத்தில் என்றால் நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். இப்போ சமாதானம் குடும்பத்தில் வரக்கூடாத சூழ்நிலைகள் இருக்கு, பின்னால் பார்ப்போம். குடும்பத்திலே சமாதானம் வரக்கூடாத சூழ்நிலைகள் இருக்கின்றன. அவர் சொல்லுகிறார், நான் குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், ஒரே பிரச்சனை, கவலை, வேதனை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, மாத்திரை போட்டு படுக்க வேண்டி இருக்குது. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். இந்த துஷ்ட மிருகங்கள் என்பது அசுத்த ஆவிகளை குறிக்கின்றன, நமக்கு கெடுதல் செய்கிற ஆவிகள் தேசத்திலே உலாவுது. துஷ்ட மிருகங்கள், இஷ்ட மிருகங்கள் அல்ல, துஷ்ட மிருகங்கள். இது அசுத்த ஆவிகளை காட்டுகின்றன. நம்முடைய வீட்டுக்குள்ளே அசுத்த ஆவிகள் உலாவாதபடி, வியாதி பலவீனம், சண்டை சச்சரவு இவைகளை கொண்டு வருகிற ஆவிகள் உலாவாதபடிக்கு அவைகளை, பிரியமானவர்களை, ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. பட்டயம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு வியாதி பலவீனம், அடிதடி, பாத்திரங்கள் பறக்கிறது, நம்ம அழிக்க துடிக்கிற காரியங்கள், அது உலாவுது. வீடுகளில் துஷ்ட மிருகங்கள் உலாவும், பட்டயங்கள் உலாவும். வேதத்தில் இருக்க தான் சொல்கிறேன். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயங்கள் உங்கள் நடுவில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். சத்துருக்கள் என்றால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற, உலாவுகிற துஷ்ட மிருகங்கள், தீய சக்திகள், மனுஷர்கள், மனுஷர் மூலமாக கிரியை செய்கிற ஆவிகள். பிரியமானவர்களே, இந்த சத்துருக்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை பிடிக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனம்தான் பட்டயம். வசனத்தின்படி ஜீவிக்கிறீர்கள். அந்த துஷ்ட மிருகங்கள்
சத்துருக்கள் பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். 5 பேர் ஒரு எங்கள் குடும்பத்தில், கணவன் மனைவி பிள்ளைகள் பாட்டி தாத்தா, இது ஒரு 5 பேர். 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். அது உங்களுடைய ஒரு சபை, ஒரு ஐக்கியம், ஒரு மந்தை. அந்த 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். வசனத்தினாலே சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, நம்ம இரவும் பகலுமாக கர்த்தர் நம்ம மேல் கண்ணோக்கமாயிருப்பார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய தொழில், உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய காரியங்கள், அவைகளை கர்த்தர் பலுகவும் பெருகவும் பண்ணி, உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அது திரவமாயிராதபடிக்கு, ஏதோ அப்படி அலசடி பட்டு கொண்டாதபடிக்கு, கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை சாலிடாக, நல்ல சாலிடாக்குவார், திடப்படுத்துவார். வாசிங்க, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். பெரிய மாணவர்களே, இது ஆசீர்வாதத்தில் உள்ள ஒரு பெரிய காரியம். இதை விளக்கி எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. சும்மா முன்னுரையாக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டில் போன மாதம் ஸ்டோவ்ஸ் வாங்கினீங்க. தேவைக்கு நல்ல தேவையான அளவுக்கு வாங்கிட்டீங்க. தேவைக்கு அதிகமாக போய் வாங்கியிருக்கீங்க. இந்த மாதம் வந்துடுச்சு, திரும்ப ஸ்டோர்ஸ் வாங்குறீங்க, பழையதை விளக்குறீங்க. அவங்களுக்கு அறுப்பு, அவ்வளவு செழிப்பான அறுப்பு, அறுத்து நெல்லெல்லாம் கொண்டு வந்து கோதுமையெல்லாம் கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்த்துட்டாங்க. நல்லா சாப்பிட்றாங்க, வருஷம் முழுசும் சாப்பிட்றாங்க, ஒரு நன்மை குறையப்படலை. அதுக்குள்ளே அடுத்த அறுப்பு வந்துடுச்சு. பார்த்தா களஞ்சியத்தில் போன வருஷம் அறுத்த கோதுமையே இன்னும் இருக்குது. இந்த வருஷமும் நல்ல விளைச்சல், இந்த வருஷமும் நல்ல விளைச்சல். இப்போ இந்த கோதுமையை கொண்டு சேர்ப்பதற்கு இடம் இல்லாமல் போன வருஷத்து பழைய கோதுமையை விளக்குகிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் விளைச்சலை ஆசீர்வதித்திருக்கிறார். வாசியுங்கள், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. உங்கள் நடுவில் என்னுடைய வாசஸ்தலம் இருக்கும். நான் உங்கள் நடுவில் ஏதோ வந்துட்டு போகிறேன், எனக்கு அங்கேயே நான் டென்ட் அடிச்சு இருந்துருவேன். லிட்ரலாக சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் டென்ட் போட்டு இருந்துருவேன். சில இடங்களில் சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல திருடர்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் இருந்தால் நல்லது, இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறேன், இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் டென்ட் போட்டு இருந்துருவேன், கூடயே இருப்பேன், ஒரு ஆஃபீஸே செட் பண்ணிடுவேன். உங்கள் நடுவில் நான் என் ஆஃபீஸை செட் பண்ணிடுவேன், என் வாசஸ்தலம் உங்கள் நடுவில் இருக்கும். என்ன அருமையாக இருக்குது பாருங்கள், என்ன அருமையாக இருக்கு. நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என்னுடைய ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. உங்களை பற்றி நினைக்கும் போது கர்த்தருடைய மனதில் ஒரு வெறுப்போ ஒரு கசப்போ வருவதில்லை. நான் உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி, அங்கே தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்களுக்கு எல்லாமாய் இருப்பேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்கு எல்லாமாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி. ஒரு காலத்தில் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தீர்கள், இப்படி நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி அதிலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் கூனி குறுகி வெட்கி தலை குனிந்திருந்த உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் இவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், செய்வேன் என்று சொல்லுகிறார்.
அவருடைய விருப்பம் இது, நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் என்று. பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஒரு நரகத்தின் காட்சியை போல் இருக்கிறது. நரகத்தின் காட்சி, அழுகையும் பற்கடிப்பும் அங்கே இருக்கும். அழுகையும் பற்கடிப்பும் வீட்டில் இருக்குது. ஏன்னு பல்ல கடிக்குது, அடிக்க வர்றது, அடிக்கிறது, சண்டை போடுறது, அழுகையும் பற்கடிப்பும் நித்தமும் அதனுடைய காட்சியாக இருக்கிறது. வீட்டில் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனுடைய அக்கினி அவியவதில்லை. ஏதோ காலையில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தது, ஒரு அது வர வேண்டும் என்று சொல்லல, ஒரு கருத்து வேற்றுமை வந்தது, மதியானம் சாப்பிட்றதுக்குள்ளே அது போயிடுச்சு. சாப்பிட உட்காரமா ஜெபம் பண்ணி ரெண்டு பேரும் சாரி சாரின்னு சொல்லிட்டாங்க, போயிடுச்சு என்று இல்லாமல் இந்த அக்கினி அவியவதில்லை. நரகத்தினுடைய ஒரு காட்சி, அந்த அக்கினி அவியவதில்லை. அந்த புழு, அந்த பாவம், அந்த அசுத்தம், அந்த தீய பழக்கம், அந்த புழு சாவதில்லை. இது நித்தமும் நரகத்தின் காட்சி. அழுகையும் கூக்குறலும், அழுகையும் பற்கடிப்பு நித்தமும் நரகத்தின் காட்சியாக இருக்கிறது. ஏன் நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கின்றன? நம்முடைய வீட்டுக்குள்ளே என்ன உலாவுது? நம்முடைய வீட்டுக்குள்ளே என்ன உலாவுது? அங்கே அவர் சொல்லுகிறார், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் உலாவுகின்றன. உலா வருது, வீட்டில் சுற்றி சுற்றி வருது. இந்த அறையில் இருக்கு, அந்த அறையில் இருக்கு. பிரியமானவர்கள், ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:1 வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18:1. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும். இந்த மகாபாபிலோன் அது விழுந்தது. அந்த மகாபாபிலோனை பற்றி சொல்லுகிறார், அது பேய்களுடைய குடியிருப்பு. அந்த நகரமே பாபிலோன், மகா ரகசியம். அந்த உபதேசங்கள் எல்லாம் எடுத்து பேசுவதற்கு இப்போது நேரமில்லை. ஆனால் அந்த பாபிலோனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அது பேய்களுடைய குடியிருப்பு. இன்றைக்கு சில குடும்பங்கள் எழுத்தின்படியே பேய்களுடைய குடியிருப்பாக இருக்கு. எழுத்தின்படியே அசுத்த ஆவிகள் எதை வந்து போகிறதல்ல, அசுத்த ஆவிகள் குடியிருக்கின்றன. அசுத்த ஆவிகள் குடியிருக்கின்றன, அது பேய்களுடைய குடியிருப்பு. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, பாதுகாப்பான இடம், வாட்ச் ஹவுஸ். சகல விதமான அசுத்தாவி, பண ஆசை, பொருள் ஆசை, விபச்சாரம், வேசித்தனம், சண்டை, உலக சிநேகம், திருட்டு, கொலை, என்னென்ன அசுத்த ஆவியை நம்ம நினைக்க முடியுமோ அந்த அசுத்த ஆவிகளெல்லாம் அங்கே குடியிருக்குது. அந்த அசுத்த ஆவிகள் குடியிருக்கிற காவல் வீடு என்று வர்ணிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அந்த நகரமே அப்படி இருக்கிறது. பிரியமானவர்களே, காவல்துறையில் சொல்லுவார்கள், அது உண்மை. சில சில ஆவிகள் சில சில இடத்துல ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். சில பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரக கோயில்கள் இருக்கும். அந்த பகுதியே விக்கிரகத்தால் நிறைந்த பகுதியாக இருக்கும். அங்கே அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனை ஆவி கிரியேசை. இன்னொரு பகுதியில் பாருங்கள், அங்கே விபச்சாரம், வேசித்தனம், ப்ராஸ்டிடியூஷன் நிரம்பி இருக்கும். ஒரு பகுதியில் பாருங்கள் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்களாக இருப்பாங்க, அது அங்கே நிரம்பி இருக்கும். அந்த இடத்துல அந்த ஆவி கிரியேஸ், இதெல்லாம் நிறைய பேர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சில இடத்துல பாருங்கள், அங்கே எல்லாருமே கெரோசின் ஊற்றி, இல்லைன்னா மண்ணை இது பெட்ரோல் ஊற்றி தீ வச்சு கொளுத்திக்குவாங்க. அங்கே உள்ள சூசைட் எல்லாமே ஒரே டைப்பாக இருக்கும்.
இந்த வீட்டில் சூசைட் பண்ணிட்டாங்க, நெருப்பு வச்சுக்கிட்டாங்க, இந்த வீட்டில் நெருப்பு வச்சுட்டாங்க, அந்த வீட்டில் நெருப்பு வச்சுட்டாங்க, அங்கே எல்லாமே அந்த மாதிரி ஸ்பிரிட் கிரியேஷன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு சாகுவாங்க, அந்த ஏரியாவில் அப்படி ஒரு ஸ்பிரிட் கிரியேஷன். சில சில ஸ்பிரிட் சில சில இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாபிலோன் சகல விதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. சில வீடுகளில் அப்படி ஸ்பிரிட்ஸ் கிரியப்படும். அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு தற்கொலை ஆவி வரும். கணவன் நான் சாக போகிறோம்பா, மனைவி நான் சாக போகிறோம்பா, பிள்ளைகள் நாங்கள் சாக போகிறோமோ, அங்கே வயசான ஒரு பாட்டி தாத்தா இருந்தால் அவர் நான் சாக போகிறேன் பேர், அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தற்கொலை ஆவி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் என்ன உலா வருது? சில வீடுகளில் வியாதி, மூத்த பிள்ளை வியாதி, அடுத்த ரெண்டாவது பிள்ளை வியாதி, அப்புறம் மூணாவது பிள்ளை வியாதி, அப்புறம் அப்பாவுக்கு வியாதி, அப்புறம் அம்மாவுக்கு வியாதி, ஏதோ ஒரு வியாதியின் ஆவி கிரியேட் செய்து கொண்டு. பிரியமானவர்கள், கூக்குரல், குடி ஓடி போகுதல். பைபிளர் குடி ஓடி போகுதல், வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன், அவன் கூட இருக்க மாட்டேன், வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். 144 சங்கீதத்திலே வாசிக்கிறோம், சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராதபடி. 144 சங்கீதம் 7 வசனம் என்று நினைக்கிறேன், பாருங்கள். 144 சங்கீதம் வாசியுங்கள். எத்தனாவது வசனம்? உயரத்தில் வசனம் 7:144. உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி. இல்லை இல்லை, பின்னால் பாருங்கள். 144 சங்கீதம் சத்துரு உட்புகுதல் 14 வசனம் வாசிங்க. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. சத்துரு உட்புகுந்தால் குடும்பத்திலே, வீட்டில் சத்துரு உட்புகுந்தால் குடி ஓடி போகுதல். என்ன நல்ல தமிழ் சொல்லாடல் பார்த்தீங்களா? வீட்டை விட்டு ஓடி போகிறது, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். சின்ன பிள்ளைகள் சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்க இஷ்டம் இல்லை, என்ன ஹாஸ்டலில் சேர்த்துருங்க. அப்பா அம்மாவோடு உடன் பிறந்த பிள்ளைகளோடு இருக்க மனம் இல்லை, என்ன கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துருங்க. யார்கிட்டயோ கேட்ட தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம். நான் பயத்தோடு சொல்லுகிறேன், வீட்டில் இருக்க பிடிக்கலை. அந்த லேகியன் பிசாசு பிடித்தவன், அவன் காடுகளிலும் கல்லறை தோட்டங்களிலும் குகைகளிலும் வாழ்கிறான், அவனுக்கு வீட்டில் இருக்க பிடிக்கலை. சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்காது, அங்கே சாராய கடையில் போய் கிடப்பாங்க. மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறது அவங்களை பிடிக்காது, சாராய கடையில் விழுந்து கிடக்கிறது பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு சுடுகாட்டில் உட்காந்து குடிக்கிறது பிடிக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு விபச்சார விடுதிக்கு போகிறது பிடிக்கும், மனைவியோடு இருக்க பிடிக்காது, பிள்ளைகளோடு இருக்க பிடிக்காது. இதெல்லாம் அசுத்த ஆவிகள், குடும்பங்களை அலக்கழிக்கின்ற ஆவி. பிரியமானவர்களே, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். செழிப்பு, திருப்தி, சமாதானம், சௌக்கியம், சுகம், எவ்வளோ வாஸ்தம் பார்த்தீங்களா? அவரே நம்முடைய நடுவில் இருப்பார். நிறைய பேருக்கு கர்த்தர் கூட இருக்காருன்னா பிடிக்காது, ஏதோ வரணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், போயிடணும். அவர் டென்டடித்திருப்பார் என்று சொன்னால், அவரே கூடாரம் போட்டு அங்கே ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து இருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை விட, அவர்களுக்கு சுடுகாட்டில் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கும், பாரில் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் கூட இருந்தால் எப்படி பாரில் இருக்க முடியும்? கர்த்தர் கூட இருந்தால் எப்படி அந்த கேளிக்கை ஸ்தலத்தில் இருக்க முடியாது? அவங்களுக்கு பிடிக்காது, ஆண்டவர் வரணும், ஏதோ ஆசீர்வாதம் கொடுக்கணும், போயிடணும், கூடலாம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு வீடுகள் சாபத்தில் இருக்கின்றன. ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எப்படி நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதமாக வைக்க முடியும். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளை பிசாசு பிடிக்கின்றன, அது குறித்து ஒரு நாள் விரிவாக நான் பேசுவேன். நம்முடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை பிசாசு பிடிக்கும். வேதத்திலே ஒரு தாய் வந்து கதறுகிறார், இவருடைய மகளை பிசாசு பிடித்திருக்கிறது, அந்த பிசாசு அவளை நெருப்பிலும் தண்ணியிலும் விழ தள்ளுகிறது, ஐயா என் மகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு தாய் கதறுகிறார். இன்னொரு இடத்துல ஒரு தகப்பன் இயேசுவின் இடத்துல சொல்லுகிறார், இப்படி அவனுக்கு ஒரு பிசாசு பிடித்திருக்கிறது, அந்த பிசாசு அவனை கீழே தள்ளி அவனை கசக்கி அவனை புரட்டி எடுக்கிறது, அநேகதரம் அவனை கொல்ல பார்க்கிறது, ஐயா உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்.
அநேக பிள்ளைகளை பிசாசுகள் பிடிக்கின்றன, அசுத்தாவிகள் பிடிக்கின்றன. பிரியமானவர்களை, தேவன் அவள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாக இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கிறார். பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு தேவன் இருக்கிறார், விபச்சாரத்துக்குன்னு ஒரு தேவன் இருக்குது, குடிக்குன்னு ஒரு தேவன் இருக்குது, திருடுறதுக்குன்னு ஒரு தேவன் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கள்ளர்களுக்குன்னு தனியாக தேவர்கள் இருக்காங்க. நம்ம புதன் என்று சொல்றோம், ஆங்கிலத்தில் மெர்க்குரி என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, நம்முடைய புராணங்களிலே புதன் யாருடைய தேவன் தெரியுமா? பொன்னை விட புதன் பரிசும்பாங்க, தெரிந்தோ தெரியாமலோ. புதன் திருடர்களுடைய தேவன், புதன் திருடர்களுடைய தேவன். இப்படி எல்லாத்துக்கும் தேவன் இருக்கு, அதெல்லாம் ஆவிகள். நிறைய பேர் எந்த ஆவியை கும்பிடுறாங்க? அவங்க திருட்டுத்தனத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆவியை கும்பிடுவாங்க, அவங்க விபச்சாரத்துக்கு துணை போகிற ஒரு ஆவியை கும்பிடுவாங்க, அதான் அவருடைய தேவர்கள். அவங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுக்கிற ஒரு ஆவியை கும்பிடுவார். இப்படி அநேக தேவர்கள் உண்டு அவர்களுக்கு. அவர்கள் இந்த யெகோவா தேவன், யாவே தேவனை, அவர்கள் பரிசுத்த தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இவர் பரிசுத்தமானவர், இவர் பரிசுத்தமானவர். அதனால் இந்த தேவன் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அவர்கள் இருளை இயேசு சொன்னார், அவர்கள் இருளை விரும்புகிறபடியினால் அவர்கள் என்னை வெறுக்கிறார். அவர்கள் விரும்புவதே இருள். இருளை விரும்புகிற அவர்களால் இந்த தேவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பிரியமானவர்களே. ஆனால் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எப்படியாகிலும் இந்த இறைவனாலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே துஷ்ட மிருகங்கள் உலாவக்கூடாது. நம்முடைய குடும்பத்திலே பட்டயம் உலாவக்கூடாது. நம்முடைய குடும்பத்திலே தேவன் உலாவ வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியிலே கிடக்கிறார்கள். அக்னியின் நடுவே தேவன் உலாவினார், அக்னியின் நடுவே தேவன் உலாவினார். அந்த அக்னி அவர்களை பட்சிக்கவில்லை. ஏதேன் தோட்டத்திலே தேவன் உலாவினார். அது பாவம் செய்த ஆதாம் ஏவாளுக்கு பிடிக்கவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலே தேவன் உலாவ வேண்டும். அது நம்ம விரும்புகிறனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும்? தேவன் நம்முடைய குடும்பங்களில் உலாவ வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது எல்லை எங்கும் பரிசுத்தமாக இருப்பதாக. நம்முடைய எல்லை எங்கும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் விளக்குவதற்காக முன்னுரைக்கே சற்று நேரம் அதிகமாகிவிட்டது. சில குறிப்புகளை வேகமாக சொல்லி கடந்து போய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவது 1 வாசியுங்கள். 1 நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும், நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமல், உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும், உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும், சித்திரன் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, வைக்காமலும் இருப்பீர்களாக. தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், தேவன் உலாவ முடியாமல் போவதற்குள்ள காரியம் விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பொருள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சில வேளைகளில் எழுத்தின்படியே நம்முடைய வீடுகளில் விக்கிரகங்கள் இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, அமெரிக்கா நாட்டில் ஒரு பரிசுத்தவானுடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு ரூமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குமா அவருக்கு. அது ஒரு மாதிரி இந்த கொல்லை சத்தம், கீச்சின் கத்துற மாதிரி, பிள்ளைகள் கத்துற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். இவருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. இவர் நல்ல ஊழியக்காரர், கட்டி கட்டி ஜெபிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே,
மனைவி சொல்றாங்க அந்த அதே ரூம்ல இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ரெண்டு பேருக்கு அந்த ரூம்ல அதே ரூம்ல சத்தம் கேட்குது என்ற உடனே கொஞ்சம் அதை குறித்த அதை பற்றி ரொம்ப பயம் இல்லாமல் இருந்தவர் ஏதோ ஒன்று என்று சந்தேகம் வர ஆரம்பிக்கிறார். பிள்ளைகள் அந்த ரூமுக்கு போக பயப்பட ஆரம்பிக்கிறார். இது நடந்த சம்பவம். பெரிஸ்டோன் என்ற ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய நூலில் எழுதுகிறார். இந்த பிள்ளைகளுக்கு அங்கே போக முடியலை. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்குது, அங்கே ஏதோ ஒரு காரியம் இருக்குது என்ற உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்காங்க. சில வேளைகளில் அந்த சத்தம் ரொம்ப ஒரு பயத்தையும் திகிலையும் உண்டாக்குறதாக இருக்கிறது. அப்போ அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு ஒரு நாள் இந்த பெரிஸ்டோன் என்ற பரிசுத்தவான் போகிறார். ஏன் அந்த அறையில் மாத்திரம் இப்படி ஒரு சத்தம் கேட்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்று பார்க்கும்போது ஒரு பரிசுத்தவானுடைய வீட்டில், ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில், ஒரு மிஷினரியுடைய வீட்டில், அந்த வீட்டில் பார்த்தால் ஒரு அழகாக மேஜை போல சோத்தோரத்திலே ஒரு பொருள் இருக்கு. மிக நேர்த்தியான ஒரு அழகான ஒரு கை வண்ணங்கள் நிறைந்த பொருள். பிரியமானவர்களே, அது என்ன என்று பார்த்தால் எகிப்தில் அது ஒரு கோயிலில் உள்ள பலிபீடம். அங்கே மிருகங்களை அந்த பலிபீடத்தில் பலியிடுவார்கள். அது பார்ப்பதற்கு ஒரு அழகான மேஜை போல் இருக்கிறது. இது நல்லா இருக்குமே, நல்ல ஒரு கைவண்ணம் நிறைந்திருக்குதே என்று சொல்லி அந்த பொருளை வாங்கி கொண்டு வருகிறார். வீட்டில் வைக்கிறார். அங்கே ஒரு அசுத்தாவினுடைய கிரியைகள் இருக்கிறதை பார்த்துவிட்டு பெரிஸ்டோன் அவர்கள் அந்த மேஜை அகற்றும்படியாக, அந்த பலிபீடத்தை தூக்கி போடும்படியாக சொல்லுகிறார். ஆச்சரியம், அதிலிருந்து அந்த வீட்டில் அந்த சத்தம் கேட்பது நின்று போய்விட்டது. தேவனுக்கு பிரியமில்லாத சில பொருட்கள் நம்முடைய வீடுகளிலே இருக்கலாம். எழுத்தின்படியே உள்ள சில விக்கிரகங்கள் இருக்கலாம். சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், சில படங்கள் எல்லாம் தூக்கி எறிந்திருப்பார்கள். அங்கே ஒரு வெள்ளியினால் செய்த ஒரு உருவம் இருக்கும், ஒரு மரியாளுடைய உருவம் இருக்கும். அதை அவங்க விக்கிரகம் என்று நினைக்க மாட்டாங்க. எங்கள் பாட்டியுடையது, எங்கள் பாட்டி எங்கள் அம்மாட்ட கொடுத்தாங்க, எங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, எங்கள் அம்மா நினைவாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு பெட்டிக்குள்ளே பத்திரமாக வச்சுருப்பாங்க. அதில் அசுத்தாவி கிரியை செய்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு விக்கிரகம், தேவனுக்கு பிரியமில்லாத சில பொருட்கள். அது மாத்திரமல்ல, பொருள் ஆசை, உங்களை ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், தேவையில்லாத பொருட்களை ஆசைப்பட்டு வாங்கி வைத்திருப்பீர்கள். அதை நீங்கள் உபயோகிக்கவே மாட்டீங்க. வீட்டில் அப்படி நிறைய பொருள் இருக்கும். பொருள் தவறல்ல, அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிறைந்திருக்கும். நல்லா கவனிங்க, அறிவினாலே அறைகள் அருமையும் இருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிறைந்திருக்கும். ஆனால் சில வீடுகளிலே பொருள் ஆசையினாலே பொருட்கள் நிறைந்திருக்கும். பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை, அது அவர்களுக்கு ஒரு விக்கிரக ஆராதனை. வீடுகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்களாலே நம்ம வீடு நிறைந்திருக்கிறோம். ஏன் இந்த அசுத்தாவிகள் நம்முடைய வீட்டிலே உலாவுகின்றன? சாபத்தீடான பொருள் ஏதாவது நம்முடைய வீட்டில் இருக்கிறது, நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசு அதை கிளைம் பண்ணும். நம்முடைய தேவைக்காக கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பொருளை கொடுக்கிறார், தவறே அல்ல. அது தேவையே இல்லை, வெறும் ஆசை. அவங்க வீட்டில் இருக்கு, இவங்க வீட்டில் இருக்கு, எங்கள் அக்கா வீட்டில் இருக்கு, என் தம்பி வீட்டில் இருக்கு, மச்சின வீட்டில் இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கலாமா? அந்த போட்டி மனப்பான்மை, அதே பிசாசுக்குரியது. பொருள் தவறல்ல, பொருள் ஆசை விக்கிரகாராதனை. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தேவையினால் வந்த பொருளா, ஆசையினால் வந்த பொருளா? பொருளே தவறல்ல, பொருள் ஆசை தவறு. பணம் தவறல்ல, பணம் ஆசை தவறு. ஏன்னா மைண்டு தான் நம்முடைய பேட்டில் ஃபீல்ட். பேட்டில் மைண்டில் தான் நடக்கு.
அந்த பொருள் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல, அந்த பொருள் தேவையின் அடிப்படையில் இருக்கிறதா ஆசையின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த ஆசை போட்டியினாலே மேட்டிமையினாலே பந்தாவுக்காக ஏதோ ஒரு தீமையான காரியத்தாலே வந்த ஆசை, தேவையில்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். பிரியமானவர்கள், இவர்களாலே நம்முடைய வீடு தீட்டுப்படும். இவைகளை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் சில சபிக்கப்பட்ட பொருள்கள் உண்டு, அநியாயமாய் சம்பாதித்த பொருள்கள் உண்டு, மற்றவர்களை கொள்ளையிட்டு சில குடும்ப சொத்து அப்படி இருக்கும். எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்திருப்பார், இவன் அநியாயமாய் கொள்ளை அடித்திருப்பான், கட்ட பஞ்சாயத்து சேர்ந்து சம்பாதிச்சிருப்பான், விதவைகளுடைய வீட்டை கொள்ளை அடித்திருப்பான். அவங்கெல்லாம் அழுவாங்க, நாசமாக போவான், இப்படி என் சொத்தை பிடுங்கிக்கிட்டானே, இப்படி என் நிலத்தை அபகரிச்சிட்டானே, நாசமாக போவான், கண்ணீர் விட்டுருப்பாங்க. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, எப்படியானாலும் அதற்கு நியாயம் தீர்க்கணும். இப்போ அந்த பொருள் பிள்ளைகிட்ட இருக்கு, பிள்ளைக்கு தெரியும் இது அநியாயமாக சம்பாதித்தது. அப்போ இயேசு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டுமானால் அநியாயமாக சம்பாதித்ததை அவன் திருப்பி கொடுக்க வேண்டும், இல்லைன்னா அசுத்தாவை எங்கள் கிளைம் பண்ணும். இது கொள்ளையடித்தது தானே, இது ஊரை ஏமாற்றி சேர்த்த சொத்து தானே, இது அநியாய வட்டி வாங்கி, அநியாய வட்டி வாங்கி இது சேர்த்தது தானே, அங்கே பிசாசு கேட்கும். அந்த கண்ணீர் கர்த்தருடைய பலிபீடத்தை நினைக்கும். அப்போ பிசாசுக்கு அங்கே ஒரு இடம் உண்டாகும். நம்முடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படாமல் போவதற்குள்ள காரணங்கள், நம்ம வீட்டில் என்ன இருக்கு? சில சாபத்தீடான பொருட்கள். பிரியமானவர்களே, நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்லுகிறேன், பயமுறுத்துவதற்காக இல்லை, யதார்த்தம். சில சபிக்கப்பட்ட பிள்ளைகளை கெடுப்பதற்காக வருகிற சில பொம்மைகள், விளையாட்டு சாதனங்கள், அழகு அழகு பொருட்கள், இதெல்லாம் ஏதோ ஒரு அழகுக்காக வைத்திருக்கிறோம் என்று நினைப்போம். பிரியமானவர்களே, அதே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அந்த அழிவுக்கு காரணமாக மாறிவிடும். நம்ம வீடு கர்த்தர் உலாவுகிறதற்கு ஏற்ற ஒரு வீடாக இருக்க வேண்டும். அப்போ அங்கே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே கொடுக்க வல்லவராயிருக்கு. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், எரிகோவை ஜெயிக்கிறாங்க. அந்த வசனத்தை கூட உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், யோசுவா 6:18 எரிகோ மேலே ஜெயம் எடுக்க போகிறாங்க. கர்த்தர் எரிகோவை அவங்களுக்கு கொடுக்குறார். கர்த்தர் சொல்கிறார், வாசிங்க 6:18 சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும். இப்ப அங்க சொல்றாரு, சாபத்தீடானதுல எதையாகிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும். அப்படியானால் சாபத்தீடானதை நம்ம எடுத்துக்கொண்டால் நமக்கு சாபம் வந்துடும். சாபத்தீடான, சாபத்துக்கு 7 காரியம் இருக்கு, அது விவரத்து சொன்னா அது இன்னொரு பிரசங்கமாயிடும். ஏன் நம்ம வாழ்க்கையில சாபம் வருது, அந்த சாபத்தை எப்படி மேற்கொள்வது, இன்னொரு முறை நான் உங்களுக்கு பேசுறேன். சாபத்தீடானதை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் சாபமாகிவிடுவோம், நாம் சாபத்தீடாகாத படிக்கும். இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும். இப்போ யாரோ ஒருத்தன் சாபமான ஒரு பொருளை வச்சிருக்கிறான், அவனால அவன் குடும்பமே கலங்க ஆரம்பிச்சு. ஒருத்தன்தான் சாபத்தீடான பொருளை வச்சிருப்பான், குடும்பம் கலம்புவது மாத்திரமல்ல அவனை சார்ந்திருக்கிற ஜனம், அந்த தேசமே கலங்க ஆரம்பிச்சு. நீங்கள் மற்ற அப்படி தேசமே கலங்காத படிக்கும், நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள். இதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சாபத்தீடான காரியங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி சொல்லி, இதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நம்ம ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்ம இதுக்கு எச்சரிக்கையா இருக்கிறது இல்லை. இதற்கு எச்சரிக்கையாயிருங்கள்,
சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இப்போ அவங்க என்ன சொல்றாரு, இந்த எரிகோவை கொள்ளையடிக்க போறோம், எரிகோவில் இருக்கிற சகல பொன்னும் வெள்ளியும் இரும்பு எல்லாம் கர்த்தரை சேரும். ஏன் அப்படி சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றாரு, எரிகோவை கொள்ளையடிக்க போறாங்க, கொள்ளையில் கிடைக்கிறது நமக்குரியது, ஆனால் எரிகோவில் கொள்ளையடிக்கிறதெல்லாம் கர்த்தரை சேரும் அப்படின்னு சொல்கிறார். யாராவது ஏன்னு சொல்ல முடியுமா, ஏன் அப்படி சொல்கிறாரு, ஆ ஏன் அது மட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டது, மற்ற ஊரில் சண்டை போட்டு கொள்ளையடித்தா அது அவங்களுக்கு உரியது, எரிகோவில் கொள்ளையடித்தா மாத்திரம் கர்த்தருக்கு உரியதா? பிரியமானவர்களே, இப்போது அவங்க 31 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும். 7 ஜாதிகள், 31 ராஜா, பெரிய ஒரு யுத்தம். 31 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லை யோசுவா என்ன சொல்லுகிறார், இந்த எரிகோவில் கிடைக்கிற வெற்றி தான் நமக்கு முதல் வெற்றி. இந்த எரிகோவில் கிடைக்கிற வெற்றி முதல் வெற்றி. இந்த எரிகோவில் கிடைக்கிற வெற்றியில் எப்படி அதில் கிடைக்கிற வெள்ளி பொன்னு இரும்பு இதெல்லாம் முதற் பலன் கர்த்தர் இருக்கு. இன்னும் 30 யுத்தம் இருக்கு, இது முதல் பலன். ரெண்டாவது, அந்த கானானியர்கள் அவங்க பயன்படுத்தின மற்ற பொருட்கள் அதெல்லாம் சுட்டரிச்சிருங்க, மற்ற பொருட்களை சுட்டரிச்சிருங்க. இப்போ வெள்ளியில் ஒரு விக்கிரகம் இருக்கு, இந்த வெள்ளியில் இருக்கிற விக்கிரகம் கர்த்தரை சேருமா இல்லை அதை சுட்டரிக்கணுமா, என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, சுட்டரிக்கணுமா கர்த்தரை சேருமா? அவர் சொல்கிறார் வெள்ளி பொன் எல்லாம் கர்த்தரை சேரும், அந்த விக்கிரகத்தை சுட்டாலும் வெள்ளி இருக்கத்தான் செய்யும், பொன்னு இருக்கத்தான் செய்யும், இரும்பு இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம சுட்டு உருக்கி தேவனுடைய காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் அவங்க பலியிடுறதற்காக ஒரு வெண்கல பலிபீடம் இருக்கு, அதை உருக்கி நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அவங்க பலியிடுகிறதற்காக ஒரு வெண்கல ஒரு மர பலிபீடம் இருக்கு, அந்த மர பலிபீடத்தை நம்ம திரும்ப உருக்கி வேற பலிபீடமாக செய்ய முடியாது, எரிச்சா அது சாம்பலாக போயிடும். அதனால் எதெல்லாம் எரித்து உருக்கி பயன்படுத்த முடியுமோ அதை பொக்கிஷத்தில் சேருங்க. எதெல்லாம் எரித்தால் சாம்பல் ஆகிவிடுமோ அதெல்லாம் எரிச்சிருங்க, எதையும் உங்களுக்குன்னு எடுக்காது. ஒன்று, அதை தேவனுடைய ட்ரெஷரி களஞ்சியத்தில் சேருங்க. ரொம்ப அழகான காரியம், எத்தனை பேர் இதுக்கு முன்பாக புரிந்திருக்குள்ளதில் நல்லா கவனிங்க. எதெல்லாம் எரிக்கினால் வேறு எரித்தால் வேறு பொருளாக உருவாக்க முடியுமோ அதெல்லாம் எரிச்சிருங்க, எரித்து அதை வேறு பொருளாக உருவாக்கிக்கலாம், களஞ்சியத்தில் சேருங்க, தேவனுடைய ட்ரெஷரியில் சேருங்க. எதெல்லாம் எரித்தா சாம்பலாக போகுமோ, துணி கல் அதெல்லாம் எரிச்சிருங்க, நீங்கள் எதையும் எடுக்காதீங்க. அப்போ ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான், மரமும் துணியும், மரமும் துணியும், அதை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற, எதுவுமே உங்களுக்குன்னு எடுக்காதீங்க. பிரியமானவர்களே, நமக்கு சம்பவம் நல்லா தெரியும், அங்கே ஆக்கான் இருக்கிறோம், இன்னும் 30 ராஜ்யத்தில் நம்ம சண்டை போட போகிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய வெற்றியை தருகிறார். ஆனால் ரெண்டாவது ஆயிக்கு விரோதமானதுலே தோற்று போகிறாங்க, என்னன்னு கேட்டால் இங்கே ஒரு சாபத்தீடானதே எடுத்திருக்கிறான், சல சல சலன்னு பேசுகிறாங்க, எடுத்தது தவறு. இப்போ ஒரு செய்தியை கேட்கிறான், ஐயோ நான் தெரியாமல் எடுத்துட்டேன், இப்படி கர்த்தர் நம்மளை அடிப்பார்னு தெரியும், தேசமே கலங்கிக்கிட்டு இருக்கு, ஐயோ நான் விட்டுறேன் என்று சொல்லாமல் அவன் அமைதியாக இருக்கான்.
சீட்டு போடுங்கிறார். எதுக்காக கர்த்தர் உடனே அவனை ஆக்கான் தான் சொல்லலை? ஆக்கான் ரட்சிக்கப்படுவதற்காக, ஆக்கான் மனம் திரும்புவதற்காக அங்கே ஒரு ஸ்பேஸ் உண்டாக்குறார் ஆண்டவர். 12 கோத்திரத்திலையும் சீட்டு போடுறாங்க. யூதா கோத்திரத்தில் சீட்டு விழுது. அப்போதாகில ஐயோ என் கோத்திரத்து மேலே அந்த சீட்டு விழுந்துட்டே நான் அறிக்கை பண்ணுறேன் என்று கூட அவனுக்கு அறிக்கை பண்ண மனம் வரவில்லை. அப்பவும் அமைதியாக இருக்கிறான். அந்த குடும்பங்கள் ஒன்றொன்றாக வந்து ஆக்கான் மேலே சீட்டு விழுது. அப்போ தான் அவன் அறிக்கை பண்ணுறான், ஆமாம் நான் சாபத்தீடானதை எடுத்தேங்கிறான். நல்லா கவனிங்க, இது ஒரு ஆழமான காரியம். நான் கர்த்தர் உங்களை உங்களுக்கு உதவி செய்யணும். 7:21 வசனம் வாசிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும். என்ன எடுக்கிறான்? வெள்ளி எடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த முதற் பலனாகிய வெள்ளி தேவனுக்கு சேர வேண்டியது, கர்த்தருக்கு சேர வேண்டியது. முதல்ல ஒரு பெரிய தப்பு பண்ணுறான். அந்த வெள்ளி எடுக்கிறான், வெள்ளியையும் 200 வெள்ளி சேக்கலையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும், ஒரு கோல்டு. அப்ப தேவனுக்கு சேர வேண்டியதை இவன் தனக்குன்னு வச்சுக்கிறான். அது ஒரு சாபத்தீடான காரு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சாபம் வருகிறது? தேவனுக்கு சேர வேண்டிய ஒன்றை, தேவனுக்காக நியமித்த ஒன்றை நமக்காக வைக்கிறோம், நமக்காக வைக்கிறோம். பிரியமானவர்களே, அது ஒரு சாபம். இன்னொரு பக்கம் வாசியுங்கள். அவைகள் ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன், இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்க. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான், அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவருடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேலர்களுடைய கர்த்தருடைய பரிசு. 21 வசனம் திரும்ப வாசியுங்கள். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை. சரி, ஒரு வெள்ளி ஒரு பொன், இன்னொன்று வெள்ளி பொன் கர்த்தருக்கு சேர வேண்டியது. இந்த பாபிலோனிய சால்வை சுட்டரிக்கப்பட வேண்டியது. என்ன அந்த சால்வை? பாபிலோனிய சால்வைன்னா என்ன நினைக்கிறீங்க? அந்த பாபிலோனிய சால்வை, அவங்க விக்கிரகங்களை வணங்கும்போது அந்த ஆராதனைக்கு பயன்படுத்துகிற ஒரு சால்வை. யூதர்களுக்கு என்ற ஒரு சால்வை இருக்கிறது. சில ஊழியர்கள் கூட இந்த ப்ரேயர் ஷால் அப்படின்லாம் விற்க ஆரம்பித்தாங்க. ப்ரேயர் ஷால் அப்படின்னு ஜபசால்வை. இது அது ஒரு இன்னொரு கூத்து. இது பாபிலோனிய சால்வை, விக்கிரக ஆராதனைக்கு பயன்படுத்துகிற சால். அது சாபத்தீடாக போயிடுச்சு. இப்படி அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் வீட்டில் சாபத்தீடான காரியங்கள் எதாகிலும் இருக்கிறது, சாபத்தீடான காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியம். ஒருவேளை எழுத்தின்படி இப்படி ஒரு பொம்மையாக ஒரு துணியாக இல்லாமல் இருக்கிறது. பிரியமானவர்கள், உங்கள் வீட்டில் வர டிவி ப்ரோக்ராம் என்ன? சினிமா, உலக பிரகாரமான காரியம், சத்தம், இன்னும் பேய் படங்கள், கார்ட்டூன்லேயே வர்ற பேய் படங்கள், மிருகங்கள் பேசுறது. வீட்டில் என்ன நடக்கு? என்ன உலாவுது? சினிமா தானே ஓடிட்டுருக்கு. சரி, வேறு என்ன உங்கள் வீட்டில் இருக்கு? உங்கள் கம்ப்யூட்டரில், உங்களுடைய மொபைலில், உங்களுடைய ஐபேட், உங்களுடைய டேப்லெட்டில் என்ன பார்க்குறீங்க? உங்கள் வீட்டில், வீட்டிலையோ வெளியோ என்ன அதில் இருக்கு? என்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க? பிரியமானவர்களே, பிசாசு உலாவுவதற்கு அதான் காரணம். ஒரு போர்னோகிராஃபி, ஒரு ஆபாச படம், ஒரு ஆபாச சினிமா, கவர்ச்சி படங்கள், அதை பார்க்கறது.
சில பேய்களை வர வைக்கிற விளையாட்டுக்கு ஓஜா போர்ட்ஸ், சில வீடியோ கேம்ஸ், பேய்களோடு அசுத்தாவிகளோடு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வீடியோ கேம்ஸ். நம்ம வீட்டில் என்ன இருக்கு? இப்போ தேவன் அங்கே உலாவ முடியலை. நம்முடைய வீடு நம்ம அறிந்தோ அறியாமலோ பேய்களுடைய குடியிருப்பாய் போகிறது, பேய்களுடைய குடியிருப்பாய் போகிறது. எல்லா மொபைல்லையும் ஒரு வீடியோ கேம் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம சாதாரண கேம் என்று நினைக்கும். அநேக காரியங்கள் சின்ன பிள்ளைங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, பொம்மை படம், பொம்மை படம், பொம்மை படத்தில் பிள்ளை எப்படி லவ் பண்ணுது, அவள் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு, நம்ம பொம்மை படம்னு நினைக்கிறோம். அந்த பொம்மை படத்தில் ஒருத்தன் சூப்பர் ஸ்டார், அவள் மேலேருந்து குதிக்கிறான், அதை பார்த்து பிள்ளைங்க குதித்து செத்துருக்குறாங்க. ஒரு பொம்மையை காட்டுறான் ஒரு சின்ன பிள்ளை, அதனுடைய அவயவங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக விவரித்து காட்டுறான். அது கண்ணில் படுது, அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய மார்க், அந்த பெண்ணுடைய புடம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக காட்டுறாங்க. பிள்ளைகள் பார்க்குறாங்க, வீட்டில் உலாவுது, அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுது. பார்த்த அந்த அசுத்த படம், நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்த அசுத்த படம் கம்ப்யூட்டரை மூடணுன்னு போயிடாதுங்க. சில காட்சிகள் ஆழமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். தனியாக இருக்குமோ திரும்ப அது மனசில் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த உருவம் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த சம்பவம் வந்துக்கிட்டே இருக்கும். கோயிலில் இருக்கும்போது வரும், சாமி கும்பிடுறது வரும், ஜெபம் பண்ண கண்ணை மூடினா வரும், அது விக்கிரகம், அது ஒரு ஆவி. மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணங்க, மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இன்னும் ஆல்கஹால், ட்ரக்ஸ், சில ட்ரக்ஸ்லாம் வந்து ஆரம்பத்தில் நம்ம போதை பொருள் நினைக்க மாட்டோம். அது குடிச்சு அது மாத்திரை போட்டால் நல்லா இருக்கு, அது ஒரு மாத்திரை போட்டால் நல்லா நிம்மதியாக தூங்கிடுது. ஒரு மாதம் போன பிறகு ஒரு மாத்திரை போட்டால் தூக்கம் வராது, ரெண்டு மாத்திரை போடணும். ஸ்டீராய்ட்ஸ், அது இல்லாமல் அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அது இல்லைன்னா கைகாலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும், அடிக்ஷன் ஆகியாச்சு. அது இல்லைன்னா தூக்கம் வராது. பிரியமானவர்களே, நான் பயத்தோடு சொல்கிறேன், ஒன்றை மாத்திரம் சொல்லி காட்டி ஜபத்துக்கு கடந்துன்னு ஜபத்துக்கு கடந்து போக விரும்புகிறேன். ஒரு குறிப்பே முடிக்க முடியலை, மற்ற குறிப்புகளை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 9:12 கடைசி வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:12 வாசியுங்கள், மணிக்கு 9:21. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் கலவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. கர்த்தர் இப்போ வந்து இது மகா உபத்திரவ காலம், மகா உபத்திரவம், 9:12 மகா உபத்திரவம். அவ்வளவு சண்டை, வியாதி, பலவீனம், கொப்பளம், அவ்வளவு பாடுகள், அந்த பாடுகளிலேயும் அவங்க மனம் திரும்பலை, ஆண்டவர் பக்கம் வரலை. அவ்வளவு பாடுகள் மத்தியிலேயும் அங்கே நம்ம வாசிக்கிறோம், திரும்ப வாசிங்க, தங்கள் கொலை பாதகங்களையும், கொலை பாதகம் அதை விடவே இஷ்டம் இல்லை. கொலை பாதகம் என்றங்க சொல்கிறதுல அதில் பெரிய ஜீனோசைட், கருவிலேயே பிள்ளையை கொல்றது, கருவிலேயே பிள்ளையை கொல்றது. ஒன்று தவறான ஒரு உறவினால் ஒரு பிள்ளை உருவாகுது, கொண்டுடுறாங்க. இல்லை நமக்கு ரெண்டு பிள்ளைக்கு மேலே வளர்க்க முடியாது, அப்போ தான் நம்ம ஸ்டைலாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஸ்டைலு போயிடும், பிள்ளையை கொண்டுடுறாங்க. இல்லை நம்ம நம்ம செழிப்பாக இருக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கிறது இதுதான் அளவான குடும்பம், ஆனால் ஆசைக்கு உடலுறவு கொண்டுட்டு அதனால் உருவாகிற ஒரு பிள்ளையை கொலை செய்கிறாங்க. அதை கொலைன்னே நினைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும், பிறக்கும் போதே அந்த பிள்ளைகளை கொலை செய்திருங்க என்று கட்டளை போட்டது பார்வோம்.
பிறகு அந்த ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த ஆண் பிள்ளைகளை நதியில் தூக்கி போடுங்க அப்படின்னு பார்வோம் பார்வோம். கற்பத்தின் கனி அந்த ஃபீட்டஸ், அந்த கரு, கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஒரு பிள்ளையை ஒருத்தரை அழிக்கும்போது கர்த்தருடைய சுதந்திரத்தை அழிக்கிறார். பிறகு எப்படி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? என்ன கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அழகு போயிடக்கூடாது, செழிப்பு போயிடக்கூடாது, ஏதோ ஒரு காரணம், தங்களுடைய வசதிக்காக கொலை பாதகம். அவங்க கர்த்தர்கிட்ட திரும்பவே மாட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு மனம் வரல. ஏதோ தகாத உறவு, ஒரு கரு உண்டாயிடுச்சு, கரு உண்டாச்சுன்னு தெரிஞ்சால் உடனே கருவை கலைச்சிது, கவர்மெண்டே லைசன்ஸ் கொடுக்குது, அதற்கு அது சரிதான், பாவம், அவங்க சமுதாயத்தில் அது என்ன கரு தானே குறைச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு சமுதாயத்தில் சமூக நல்ல ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. அதை கொலை என்று நினைக்க முடியுது. எவ்வளவுதான் தேவன் அடித்தாலும் சிலரால் அவங்களுடைய கொலை பாதகத்தை விட முடியலை. வாசியுங்கள், தங்கள் சூனியங்களையும் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை, விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இந்த சூனியம் சூனியம்னு இருக்குல்ல, அது ஒன்று தான் நம்மளை சொல்லணும்னு எடுத்தேன். இந்த சூனியம் என்பது அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் ஃபார்மெக்கியா. ஃபார்மெக்கியா இங்கே சூனியம் சூனியன்னு பிற்காலத்தில் மொழிபெயர்த்துட்டாங்க. மூல பாஷையில் ட்ரக்ஸ், போதை. அன்றைக்கி சூனியக்காரங்கள்லாம் ஏதோ இந்த இலையை சாப்பிடு, இந்த இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு அவன் கொடுத்தது மரியோனாவோ இல்லை ஹீரோயினோ யாரும் தெரியாமல் சாப்பிட்ருக்கேன். பாய்சன், ஏதோ ஒரு பொடியை கொடுத்தாங்க, அந்த பொடியை போட்டால் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடலாம், இல்லை பிசாசோட கம்யூனிகேட் பண்ணலாம், ஹை ஆகலாம். இந்த ஃபார்மிக்கா என்ற சொல்லிலிருந்தால் ஃபார்மசி என்ற சொல்லே வந்தது. நான் மருந்துகள் தவறு என்று இப்போது சொல்ல விரும்பவில்லை, ஆனால் ஃபார்மசி, நாம நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஒரு இல்லீகல் ட்ரக்ஸ், இல்லீகல் ஸ்டீராய்ட்ஸ், இல்லீகல் ஒரு ரிப்போசிங் ட்ரக்ஸ், கம்போஸ், வேலியம், நம்மளை கம்போஸ் பண்ணுதான், நம்மளை அப்படியே ஆற்றி தேற்றுதான். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பாய்சன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, பாய்சன் என்றே எழுதியிருப்பாங்க. பிரியமானவர்களே, நான்கு இடங்களிலே இந்த சொல் வருகிறது. அது சாசரி என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல விச் கிராஃப்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஆனால் மூல பாஷையில் எல்லா இடங்களிலும் ஃபார்மசி, ஃபார்மசிஸ்ட் என்று தான் இருக்கிறது. நம்முடைய வேதனைகளை போக்குவதற்காக, நம்முடைய கவலைகளை போக்குவதற்காக சில அன்ஷெட்யூல் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களே வாங்கி போட்டுக்கிறாங்க, தூக்க மாத்திரை நிறையா போட்டுக்கிறாங்க, அதுக்கு அடிமை ஆயிடுறாங்க. தேவன் பக்கமாக திரும்ப மனதில்லை. இந்த சாபங்கள் எல்லாம் நம்மை அழிக்கிறதற்காக வருது. முதலாவது உங்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணு. கர்த்தருக்கு பிரியமில்லாத ப்ரோக்ராம்ஸ் உங்கள் வீட்டில் வைக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆல்கஹால், ட்ரக்ஸு, ஸ்டீராய்ட்ஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வராது. கர்த்தருக்கு பிரியமில்லாத கேம்ஸ், குறிப்பாக ஆவிகளோடு இன்டராக்ட் பண்ணுற கேம்ஸ், பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய, ஒரு வேளை பொம்மை படங்களாக இருந்தாலும் சிறு வயதிலேயே பிள்ளைகளை தீட்டுப்படுத்தக்கூடிய பொம்மை படங்களை அனுமதியாதே. சில பொம்மை படங்களில் பேய் வருது, அந்த ஸ்க்ரீனில் பேய் உலாவுது, நம்ம பொம்மை படம்னு நினைக்கிறோம், ஹாரி பாட்டர்னு நினைப்போம், பேய் உலாவுது, அது அப்படியே விளக்கமாதில் வரும், வந்து வீட்டை சுற்றி சுற்றி வரும். உங்கள் வீட்டில் அந்த பேய் சுத்த ஆரம்பிச்சு கொஞ்சம் பேய்க்கு இடம் கொடுத்து, அப்போ ஒன்றெலாம் சண்டை வராது, எல்லாம் உட்காந்து பார்த்துருப்போம், பிறகு சண்டை வரும், சமாதான கேடு வரும், வியாதி வரும், அந்த விபச்சார ஆவி நமக்குள்ளே நுழைஞ்சிடும், அந்த வேசித்தன ஆவி நமக்குள்ளே நுழைஞ்சிடும். பிறகு நம்ம விபச்சாரம் வேசித்தனை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக ஆரம்பிச்சு கர்த்தர் அடிப்பார். அடித்தாலும் அவங்களுக்கு மனம் திரும்ப இஷ்டமில்லை, பெரிய அடி விழும்.
பெரிய அடி விழும், ஆனால் மனம் திரும்ப மாட்டேன். இன்னும் அவங்க இந்த கொலை பாதகம், இந்த வேசித்தனம், இந்த ட்ரக்ஸு, இதில் தான் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. வேதத்தில் இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார், உங்களுடைய வீட்டில் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்றார், நீங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் தங்க வேண்டும் என்றார், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை குறைபடாமல் இருக்க வேண்டும் என்றார், உங்கள் வீட்டில் துஷ்ட மிருகங்கள் உலாவக்கூடாது என்றால், உங்கள் வீட்டில் பட்டயம் உலாவக்கூடாது என்றால், நாசம் மோசம் உலாவக்கூடாது என்றார், உங்கள் வீடு ஒரு நரகத்தின் காட்சியாக அழுகையும் பற்கடிப்பும் சண்டையும் வேதனையும் நிறைந்த ஒரு கூடாரமாக இருக்கக்கூடாது என்றால், உங்கள் வீடு சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய குடியிருப்பாய், உங்களுடைய வீடு சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது உங்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இன்னொரு மூன்று காரியங்கள் அதை மாத்திரம் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். விளக்க நேரமில்லை, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதே ரெண்டாம் வசனம் வாசியுங்கள். லேவியர் 2:26 என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார். உங்கள் வீட்டில் கர்த்தருடைய தொழுகை இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தொழுகை இருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஹல்லூர மானமரப சங்கர ஆவியில் நிறைந்து சொல்லுகிற நேரம் ஒதுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் கர்த்தர் சபை கூடி வருகிற நாளை கர்த்தருக்கு என்று பிரித்து வைக்க வேண்டும். எந்த வீட்டில் பிசாசு அதிகமாக உலாவும் என்றால், இங்கே சபை ஆராதனையை முடித்து விட்டு வீட்டுக்கு போன உடனே டிவி பார்ப்பது, வீடியோ கேம் விளையாடுவது, வாட்ஸ்அப் பார்ப்பது, ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுவது. கர்த்தர் உங்களை தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், ஆசீர்வதிக்கவே முடியாது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக, பயத்தோடு சொல்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக மெய்யாகவே, பட்டயம் உலாவும். உங்கள் வீட்டில் துஷ்ட மிருகங்கள் உலாவும். துஷ்ட மிருகங்கள் என்றால் அசுத்த ஆவிகள் உலாவும். நீங்கள் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தின ஒரு நேரத்தை நீங்கள் பரிசுத்தமாக எடுப்பதில்லை. நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்குறீங்க. நீ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்கல, அந்த வீட்டில் உலாவுகிற அசுத்த ஆவியை ஃபீட் பண்ணுறீங்க, அசுத்த ஆவியை ஃபீட் பண்ணுறீங்க. எப்படி உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? பிரியமான, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், வியாழக்கிழமை எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுது, வெள்ளிக்கிழமை ஆல் நைட் ப்ரேயர், சனிக்கிழமை ஆல் நைட் ப்ரேயர், மாத கடைசி 26ஆம் தேதி கல்யாணம், மாத கடைசி 31ஆம் தேதி அது ஒரு ஆல் நைட் ப்ரேயர். அண்டையிலிருந்து ஆண்டவருடைய காரியம் காரியம் சொல்லி எனக்கு 25 வயது, சிஸ்டருக்கு 23 வயது அலைஞ்சோம். இதுவரை கர்த்தர் ஆசீர்வதிட்டு வர்றார். நம்ம இடம் கொடுக்குறோம். நாங்கள் நீ பாஸ்டானனால இதை பேசலை. நல்ல வேலையில் இருந்தேன், 25 வயது வாலிபன், ஆண்டவர் ஆண்டவர்னு அலைஞ்சேன். ஆண்டவர் இன்னைய வரைக்கும் சந்தோஷமும் சமாதானமாக வச்சிருக்கார். பிரியமானவர்கள், கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்கணும். அது மாத்திரமல்ல, குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். மூன்றாவதாக வாசிங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களா? இது ஒரு பெரிய சத்தியத்தை சொல்றேன். நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்கிறது மாத்திரமல்ல, சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. எப்பப்பெல்லாம் சபை கூடி வருது? வியாழக்கிழமை கூடி வர்றாங்களா? புதன்கிழமை கூடி வர்றாங்களா? ஞாயிற்றுக்கிழமை கூடி வர்றாங்களா? சபை கூடி வருதில் விட்டுறக்கூடாது. நமக்கு வந்து கோயில் கிடையாது, தேவாலயம் கிடையாது, ஆனால் சபை கூடி வருகிறோம். பிரியமானவர்களை, நீங்கள் விளங்குறதுக்காக சொல்கிறேன். பின்னால் அவர் சொல்லுவார், 5 பேர் 100 பேரை துரத்துவீங்க, 50 பேர் 100 பேர் 50,000 பேரை துரத்துவீங்க அப்படிம்பார். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தனியாக ஜெபிக்கிறீங்க, அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கு. நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறீங்க, ஒருவன் 2 பேரையும் 100 பேரையும் 2 பேர் 1,000 பேரையும் துரத்துவீர். அப்போ 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது, ஒருவேளை கணவன் மனைவி, அங்கே கிரியேட் ஆகிற ஒரு ப்ரேயர் எனர்ஜி, ஒரு ப்ரேயர் பவர் எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவியில், ஒரு வேலை இப்போ சிலர் கூட வெப் ஸ்ட்ரீமிங்கில் இருப்பாங்க, வீட்டில் உட்காந்து வெப் ஸ்ட்ரீமிங்கில் கேட்குறோம்,
அந்த எனர்ஜி வேறு, அப்போ கிடைக்கிற எனர்ஜி வேறு, நமக்கு கிடைக்கிற ஒரு சக்தி வேறு. கேட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், கேட்டே இருக்கும்போது நமக்கு வீட்டில் பிள்ளை ஆளும், கேட்டே இருக்கும்போது அப்படியே அதை கேட்டுக்கிட்டே பால் சுட வைப்போம், அதை கேட்டுகிட்டே கால் மேலே காலில் போட்டு உட்காந்து கடலை குறிச்சிக்கிட்டு இருப்போம். அங்கே வந்து இதே வசனத்தை கேட்கும்போது அங்கே ரிலீஸ் ஆகிற பவர் வேறு. சபைக்காக கூடி வர்றோம், இங்கே இருக்கிற எல்லாரும் வசனம் கேட்க வர்றோம், எல்லாரும் ஜெபிக்க வர்றோம். பிரியமான தனியாக உட்காந்து கையை காலை ஆட்டிக்கிட்டு இருக்கிறது வேறு, ஒரு மாசாக உட்கார் இருந்து அந்த எக்ஸசைஸ் செய்கிறது வேறு. அப்போ பரிசுத்தவான்களாக நம்ம கூடி வரும்போது, நம்ம ஜெபிக்கும்போது, நீங்கள் ஐந்து பேர், கணவன் மனைவி மூணு பிள்ளைங்க சேர்ந்து நீங்கள் ஐந்து பேர் ஜெபிக்கிறீங்க, ஒரு வல்லமை ரிலீஸ் ஆகுது, ஒரு ஜெபத்தில் ஒரு வல்லமை ரிலீஸ் ஆகுது. சபைக்கு வர்றீங்க, நூறு பேராக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகிற வல்லமை வேறு. 50,000 விசாசத்தை துரத்திடுவீங்க, நீங்கள் அஞ்சு பேர் ஜெபிச்சு 100 விசாசத்தை துரத்துனீங்க, 100 பேர் சேர்ந்து ஜெபிச்சிங்க 50,000 விசாசத்தை துரத்திட்டீங்க. இது சபை கூடுதலுடைய ரகசியம். பிரியமானவர்களே, தனி ஜபம் தேவை, குடும்பமாக ஜெபிக்கிற ஜபம் தேவை. உங்களுடைய ஆராதனை ஒழுங்குகள் உங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கையில் கட்டளை. கணவன் மனைவியாக சேர்ந்து கரம் பிடித்து கொண்டு ஜெபிக்கிற ஜபம், இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சிஸ்டர்ஸாக வந்து ஜெபிக்கிற ஜபம், ஒரு ஆராதனையில் உட்காந்து வசனம் கேட்குறது. நீங்களே நல்லா யோசித்து பாருங்க, ஒரு ஆராதனையில் உட்காந்து வசனம் கேட்குறது, எல்லார்கிட்ட அது ஒரே தாட் வேவ்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதிங்கிறாங்க, ஆசீர்வாதம் புறப்படுது. குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றுங்க, கர்த்தருக்கு என்று நேரம் ஒதுக்குங்க. பிரியமல்ல, உங்கள் வீட்டில் குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க. குடும்ப ஜபத்தை நாம்கே வாசு பண்ணாமல் ஒரு பவர் ரிலீஸ் ஆகிற தேவ சமூகத்தில் உங்களுடைய ஜபம் ஏறெடுக்கப்படணும், ஒரு தூபமாக ஏறெடுக்கப்படும். அப்படி ஒரு ஜபம், தனியாக ஜபிங்க, ரெண்டு பேராக ஜபிங்க, ஐந்து பேராக ஜபிங்க, சபையாக கூடி வந்து 100 பேராக ஜபிங்க. ஒவ்வொன்றிலேயும் ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு காரணம் இருக்குது. ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக வாசியுங்க, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் அவைகளின்படி செய்தால் நம்ம 4 வசனத்திலிருந்து 12-13 வசனம் மட்டுமல்ல ஆசீர்வாதங்களை வாசித்தோம். இன்னொரு முறை வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நீங்கள் செய்தால் 4 வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆவியான ஏவுகிறபடினாலே வாசித்து விடுவோம். 4 வசனத்திலிருந்து வேகமாக வாசியுங்கள். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற வேளையில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப் கிடைக்கும். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பொழுது இல்லாமல், கேப் இல்லாமல் ஆசீர்வாதமான வாய்க்கால்கள் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருக்கிறீர்கள். திருப்தியை கட்டளையிடுவார். நல்ல ஒரு பிளசன்ட் சிச்சுவேஷனை கர்த்தர் கொடுப்பார். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்க, எந்த அசுத்தாவையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் அசுத்த ஆவிகள் உலாவாதபடிக்கு கர்த்தர் அசுத்த ஆவிகளை ஒழிய பண்ணுவார். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. இந்த அழிவு, நாசம், மோசம் இவைகள் உங்கள் தேசத்தில் உங்களுடைய வீட்டிலே உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்க நினைக்கிற அசுத்த கிரியைகள் அவைகளை நீங்கள் துரத்துவீர்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பட்டயம் வசனத்தை காட்டி உங்களுடைய வசனத்தாலே அவர்கள் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்கள் வீட்டில் உள்ள ஒரு சின்ன ஜபம், 100 விதமான அசுத்த ஆவிகளை உங்களுக்கு விரோதமான கிரியைகளை துரத்த முடியும். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். நீங்கள் சபையாக கூடி வந்து ஜெபிக்கும் போது 100 பேர் 10,000 பேரை, 10,000 சத்துருக்களை துரத்துவீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள்.
நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, ஆண்டவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் செழிப்பு பிசினஸ் ஊழியம் பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நான் உங்கள் மத்தியில டென்ட் போட்டு இருப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எல்லாரும் இருக்கிடத்துல எளிமையாக இருப்போம். இன்றைக்கு ஒரு நீண்ட செய்தியாக இருந்தால் உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்கள், எவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலே உங்களுக்காக நான் உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக சொல்லுகிறேன். காலையில் 6 மணி ஆங்கில ஆராதனை, தொடர்ந்து தமிழ் ஆராதனை, சிலருக்கு கவுன்சில், 1:30 யூத் மீட்டிங்க்கு ஓடி வரேன், 3:30 யூத் மீட்டிங் முடியுது, யூத் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன், 5:30 வரைக்கும் உங்களுக்கு செய்தியை ஆயத்தப்படுத்தினேன், புறப்பட்டு இங்கே வந்து இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். ஏறத்தாழ காலை 3 மணியிலிருந்து இப்போ 8 மணி வரைக்கும் சற்றும் ஓய்வில்லாமல் ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பிரியமானவர்களே, என்னுடைய ஜன, என்னுடைய பிள்ளைகள், இங்கே வந்து வசனம் கேட்கிற நீங்கள், இந்த பூமியில் நீங்கள் அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்கணும். கர்த்தர் என்ன செய்வார் என்பது, உங்களுக்கு சாபம் இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடாது, உங்களுடைய வீடு நரகத்தின் காட்சியாக இருக்கக்கூடாது, அசுத்த ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து உங்களை அழிக்கக்கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரல, உன்னை அழிக்க, உன்னை கொல்ல, உன்னுடைய நன்மைகளை பிடுங்கி கொள்ள, கர்த்தர் உன்னை கொண்டு வைத்திருக்கிற தரிசனத்தை கெடுப்பதற்காக, உன் எதிர்காலத்தை நிர்மூலமாக்குவதற்காக, உன்னை படுகொலியிலே தள்ளுவதற்காக, உன்னை பிடித்து வேகமாக இழுத்து கொண்டு நரகத்திலே கொண்டு போடுவதற்காக அவன் வேகமாய் போராடி கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம், எப்படியாவது உன்னை அழிச்சிடணும், எப்படியாவது உன் குடும்பத்தை நிர்மூலமாக்கிறனும் சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பாயாக உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தார். இப்போ கர்த்தரை பார்த்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த படத்தை உன் ஐபேட்லேருந்து, அந்த படத்தை உன்னுடைய ஃபோன்லேருந்து இப்போதே நீ டெலிட் பண்ணு, இப்போதே அந்த கான்டாக்டை டெலிட் பண்ணு, இப்போதே தீர்மானம் பண்ணு. ஆராதனை முடிஞ்சோன்னு இல்லை, அந்த ஃபோனை கல்லை வச்சு உடைச்சிரு. அந்த ஃபோன் நாசமாக போட்டு நீ நாசமாக போகிறத விட, அந்த ஐபேட் நாசமாக போட்டு நீ நாசமாக போகிறத விட, பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஐபேடை ஒரு ஃபோனை காப்பாற்றிருக்க இடத்துல உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாதீங்க. எல்லோரும் இருக்க இடத்துல கண்களை போடுங்க. அன்றைக்கு வசனம் கேட்டு எத்தனையோ மந்திரவாதிகள் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமான புத்தகங்களை கொண்டு எரித்தார். அந்த படத்தை கிழிச்சு போட தீர்மானம் பண்ணு. அந்த கான்டாக்ட் வேண்டாம், டெலிட் பண்ணிடு. அந்த கான்டாக்டை டெலிட் பண்ணு. அதில் இருந்தால் உனக்கு பிசாசு கிரியேட் செய்யுது. ஏ, என்னால் அந்த கான்டாக்டை விட முடியாது, நிச்சயமாக நீ நரகத்துக்கு போவாய், நீ அழிவை நோக்கி போய்கொண்டிருக்க, உனக்கு விமோசனமே வராது. இன்றைக்கு தீர்மானம் பண்ணு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உலாவுகிறார். அந்த புத்தகத்தை எரிச்சுது. அந்த பாபிலோனியர் சால்வை வேண்டாம், அது பிசாசு வணக்கத்துக்குரியது, அது பிசாசு வணக்கத்துக்குரியது. ஐயோ, அவன் எனக்கு கிஃப்டாக கொடுத்தான், அவன் எனக்கு கிஃப்டாக கொடுத்தான், உன்னை அழிக்க போகுது, அது உன்னை தீண்டுகிற பாம்பு. கர்த்தர் சொல்லுகிற, இந்த அவருடைய சத்தத்தை கேட்பாயாக உன் இருதயத்தை கடினப்படுத்தாது. இதை விட திட்டமும் தெளியுமாய் கர்த்தர் மீண்டும் பேசுவாரா எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒருவராயும் அழிவுக்கு நேராய் போகக்கூடாது. இந்த வார்த்தை சிலருக்கு ஜீவனுக்கு ஏதுவாகவும் சிலருக்கு மரணத்துக்கு ஏதுவாகவும் இருக்கும். திரும்ப சொல்ல, இந்த அவருடைய சத்தத்தை கேட்பாயாக உன் இருதயத்தை கடினப்படுத்தார். பிரியமானவர்களை, நான் ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். கூடுமா நாள் இருக்கிற இடங்களில் முழங்கார் படியிடுங்கள், எல்லாவற்றிலும் ஜப நிலையில் நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அழக்கூடியவர்கள் அழுங்கள், கண்ணீர் விடக்கூடியவர்கள் கண்ணீர் விடுங்க. நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காமல் போனாய், நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காமல் போனாய், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யாமல் போனாய். ஒரு சபை கூடுதலை
அதில் பயபக்தியாய் நீ கூடி வரல, அதில் உள்ள எனர்ஜி உனக்கு புரியாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ வாலாகாமல் தலையாகும், நீ கீழாகாமல் மேலாகும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். ஜெபிங்க ஜெபிங்க, கர்த்தர் ஒப்பு கொடுங்க. என்னென்ன காரியங்களை அகற்ற வேண்டும் அகற்றும். ஏன் தேவையில்லாத குழப்பம், ஏன் தாறுமாறின் ஆவி, ஏன் பிரிவினைகள். கர்த்தருக்கு சேர வேண்ட வெள்ளியும் பொன்னையும் நம்ம எடுத்துட்டோமா? ஏன் ஆண்டவரே, இல்லை ஒரு பாபிலோனிய சால்வையில் இச்சை வச்சேனா, எதனால எனக்கு இந்த குழப்பம், ஏன் இந்த காரணம் இல்லாத காயம், இப்படியே வாழணுமா? ஏசப்பா பேசு ஆண்டவரே, பேசு ஆண்டவரே, ஜீசஸ் பேசும், பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா தெரிய மாற, இப்போ காட்டும் செய்ய ஆயத்து ஏசும் மாத்திரம் பாடுவாங்க, வேற யாரும் பாட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்கு மாத்திரம் இடம் கொடுங்க. பாடுவோமா? ஆண்டவர் பேசுறதுக்கு இடம் கொடுங்க. எதை அகற்றணுமோ அகற்றுங்க. அமலேக்கியர் மேலே இரக்கம் பாராட்டாதீங்க, பாவத்தின் மேலே இரக்கம் பாராட்டாதீங்க, பாவத்தின் மேலே இரக்கம் பாராட்டாதீங்க. சாமியல் தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு சவுல்கிட்ட, அங்கே நான் கேட்குற சத்தம் என்ன, என் காதில் ஒரு சத்தம் உள்ளது, அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறார். என்ன இன்னும் இருக்கு? நீ ஆசீர்வதிக்கப்படணும், உங்களை வேதனைப்படுத்தும்படியாக அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். வாஞ்சியோடு கூட பேசு, ஜெபம் பண்ணு.